கவுனிங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 1.9. அதில் படம் கொடுத்துருக்காங்க, ஒரு மூணு படம் கொடுத்துருக்காங்க. ஸோ த ஃபாலோவிங் பிக்சர் டிபிக்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃபார் வேரியஸ் சார்ஜ் கான்ஃபிகரேஷன். இது முதல் படம் Q1, Q2. அதே மாதிரி இது ஒரு ரெண்டாவது படம், இங்கே மூணாவது படம். இப்போ மொதல் க்வெஸ்சனை பார்க்கலாம். ஐடென்டிஃபை த சைன் ஆஃப் த டூ சார்ஜஸ். ஏன்னா இந்த படத்தில் சார்ஜஸோட சைன் கொடுக்கல, சைனை ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. அப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பார்த்துருக்கோம். அதில் வந்து த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஸ்டார்ட் அட்டு பாசிட்டிவ் சார்ஜ், எண்ட் அட்டு நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இதில் பாருங்கள், லைன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி வந்து இந்த சார்ஜில் டெர்மினேட் ஆகுது. அப்போ ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த சார்ஜ் வந்து என்ன சார்ஜு? ப்ளஸ் சார்ஜ். எந்த இடத்துல வந்து எண்ட் ஆகுதோ அது மைனஸ் சார்ஜ். அப்போ மொதல் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு, Q2 ப்ளஸ், Q1 வந்து மைனஸ். அடுத்து என்ன கேட்குறான், ஃபைண்ட் த ரேஷியோ மேக்னிடியூட் Q1 பை Q2 என்னன்னு கேட்குறான். ஸோ நம்மளுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி தெரியும், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட ப்ராப்பர்ட்டியில் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இஸ் ப்ரொபோஷ்னல் டு க்யூ அப்படின்னு ஒரு பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அப்போ க்யூ அதிகமாக இருந்தால் அதிலிருந்து எமிட் ஆகக்கூடிய அல்லது அதில் வந்து சேரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து ரேஷியோ எப்படி எழுதுவீங்க, Q1 பை Q2, அதுதான் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டுருக்கேன். அப்போ என் இஸ் ப்ரொபோஷ்னல் டு க்யூ அன்ட்டோமா, அப்போ Q1 பை Q2 ஈக்குவல் டு N1 பை N2. அப்போ N1 அப்படின்னா இந்த சார்ஜில் வந்து சேரக்கூடிய நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து 6. அப்போ இங்கே N1 வந்து 6 போட்டுருவோம். இதிலிருந்து வெளியேறக்கூடிய லைன்ஸ், இதை சுற்றி இருக்கக்கூடிய லைன்ஸ் வந்து 18. அப்போ 18, அப்போ 1/3 தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ரேஷியோ. அப்போ இதிலிருந்து சிம்பிளாக என்ன சொல்லிடலாம்ல, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் Q2 மேக்னிடியூடு 3 times Q1 இருக்கும், அவ்வளோதான். இதுதான் இங்கே ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கு சொல்யூஷனாக இங்கே போட்டிருக்கான். அடுத்து செகண்ட் க்வெஸ்சனை ரீட் பண்ணுவோம். கால்குலேட் த ரேஷியோ ஆஃப் 2 பாசிட்டிவ் சார்ஜஸ். ஏன்னா இதில் ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜஸ்னு கொடுத்துட்டான். அடுத்து ஐடென்டிஃபை ஸ்ட்ரென்த் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் 3 points A, B, and C. அந்த 3 அங்கே காட்டியிருக்கான். அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் என்னன்னு நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கான். ரெண்டுமே ப்ளஸ்ங்கிறதுனால ஃபீல்ட் லைன்ஸ் எமிட் ஸ்டார்ட் ஃப்ரம் த சார்ஜ் அண்ட் டெர்மினேட் அட் இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ பாருங்கள், இதிலிருந்து 16 ஃபீல்ட் லைன்ஸ் வெளியே வருது, இதிலிருந்தும் 16 ஃபீல்ட் லைன்ஸ் வந்து வெளியே வருது. அப்போ நம்ம ரேஷியோ எடுக்கணும். அப்போ இங்கே வந்து N வந்து 16 அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். அப்போ N வந்து 16 ஒரு ஆட்டை கால்குலேட் பண்ணிக்கலாம். இங்கே புக்கில் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18 இருக்குது. அப்போ 16 கிடையாது, ஸோ 18, இதுலேயும் 18 ஃபீல்ட் லைன்ஸ் வெளியே வருது. அப்போ இதில் க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் 2 சார்ஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது Q1 பை Q2 ஈக்குவல் டு N1 பை N2. அப்போ 18 பை 18 ஈக்குவல் டு 1.
அப்போ மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜஸ் வந்து ஈக்குவல். அடுத்து அந்த மூணு பாயிண்ட் கொடுத்துருக்கான், ஏ ஒன்று பி சி. இப்போ ஏ வந்து பார்த்தோன்னா சார்ஜ்க்கு பக்கத்தில் இருக்குது, அப்போ ஃபீல்ட் அட் ஏ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஏன்னா இங்கே லைன்ஸ் வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்குது. பிங்கிற பாயிண்ட் சார்ஜிலிருந்து ரொம்ப விலகி இருக்குது, இந்த இடத்துல ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஃபார் அப்அவுட் இடைவெளி விட்டு இருக்கும், இந்த இடத்துல பியில் வந்து வீக்காக இருக்கும். அப்போ த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி. அட் சிங்கிற பாயிண்டில் பார்த்தோன்னா தெர் இஸ் நோ ஃபீல்டு லைன்ஸ். அப்போ த ஃபீல்டு ப்ரொடியூஸ்டு டியூ டு திஸ் சார்ஜ் இஸ் கேன்சல்டு பை த ஃபீல்டு ப்ரொடியூஸ்டு பை திஸ் சார்ஜ். ஸோ அட் தட் பாயிண்ட் சி த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் சி இஸ் ஜீரோ. இது ஒன் வேர்டிலெலாம் இந்த கான்செப்டை பயன்படுத்துவான். அடுத்து மூணாவது கொஸ்டினில் படம் மூணில் காட்டியிருக்கான், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஃபார் த்ரீ சார்ஜஸ் கொடுத்துருக்கான். க்யூ டூவோட வேல்யூ வந்து -20 நேனோ கூலும். கால்குலேட் த வேல்யூஸ் ஆஃப் க்யூ ஒன் க்யூ த்ரீ என்னான்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ இங்கிருந்து தான் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட் ஆகுது, இது ப்ளஸ். அதே மாதிரி இங்கிருந்தும் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட் ஆகுது, இதுவும் ப்ளஸ். இங்கே தான் வந்து எல்லாம் ஒன்று சேருது, அப்போ இது மைனஸ். அப்போ இங்கே எத்தனை லைன் ஸ்டார்ட் ஆகுது, 8. இங்கே வந்து 16. இங்கேயும் வந்து என்னது, 16. அப்போ இந்த வேல்யூ க்யூ ஒன் க்யூ த்ரீ என்னங்கிறத அதே ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணோம். அப்போ எப்படி யூஸ் பண்ணலாம், க்யூ ஒன் பை க்யூ டூ மேக்னிடியூட் ஈக்குவல் டு என்னது, என் ஒன் பை என் டூ. ஸோ என் ஒன் இங்கே எத்தனை லைன்ஸ், 8. இங்கே எத்தனை லைன், 16. அப்போ 1/2 அப்படின்னு கிடச்சிருச்சு. அப்போ வந்து இதிலிருந்து க்யூ டூ ஈக்குவல் டு 2x க்யூ ஒன்னாக இருக்கும். அதாவது க்யூ ஒன்னோட வேல்யூ க்யூ டூவில் பாதியாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு பார்ப்போம், இங்கேயும் க்யூ த்ரீ பை க்யூ டூ போடுவோம். என் ஒன் பை என் டூ, என் த்ரீ பை என் டூ. என் த்ரீங்கிறது 8, என் டூங்கிறது 16. அப்போ 1/2. அப்போ இதுலேயும் க்யூ த்ரீ ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது, க்யூ டூவில் பாதி. அப்போ தேர்ஃபோர் க்யூ ஒன் ஈக்குவல் டு க்யூ த்ரீ, ரெண்டுமே ஈக்குவல் டு க்யூ த்ரீயாக இருக்கும், ஆனால் க்யூ டூவில் பாதி. மேக்னிடியூடு மட்டும்தான் நம்ம பேசணும், நாட் டேக் த சைன். ஸோ இங்கே க்யூ டூவோட மேக்னிடியூடு வந்து 20 நேனோ கூலும். நேனோனா 10⁻⁹. அப்போ டிவைடட் பை 2 போட்டேன்னா, ஸோ க்யூ ஒன் ஈக்குவல் டு க்யூ த்ரீ ஈக்குவல் டு 10 நேனோ கூலும் அப்படிங்கிறது ஆன்சர். இவ்வளோதான் சிம்பிளஸ்டான ஒரு சம்.